சோழவரம், செங்குன்றம், பொன்னேரி சுற்றுவட்டார பகுதிகளில் பரவலாக கனமழை கொட்டி தீர்த்து வருகிறது. சாலை மற்றும் சுரங்க சாலைகளில் மழைநீர் அதிக அளவில் தேங்கி வாகன ஓட்டிகள் கடும் அவதி. திருவள்ளூர் மாவட்டம் புழல், சோழவரம், செங்குன்றம், பொன்னேரி உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதிகளில் சுமார் ஒரு மணி நேரமாக பெய்து வரும் கனமழை காரணமாக சாலைகளில் மழைநீர் அதிக அளவில் வழிந்து ஓடுகிறது. பொன்னேரி நகராட்சியில் பழவேற்காடு பொன்னேரி செல்லும் ரயில்வே சுரங்க சாலையில் மழைநீர் தேங்கி தொடர்ந்து அடிக்கடி வாகனங்கள் செல்ல முடியாத அளவிற்கு கடும் பாதிப்பு ஏற்படுவதால் நகராட்சி நிர்வாகிகள் உடனுக்குடன் மழை நீரை மோட்டார்கள் மூலம் வெளியேற்றினாலும் தொடர்ந்து மழைநீர் சூழ்ந்து வாகனங்கள் செல்ல முடியாத நிலை ஏற்படுவதால் அப்பகுதியில் பொன்னேரி சாராட்சியர் வாகே சங்கேத் பல்வந்த் பார்வையிட்டு நகராட்சி ஊழியர்கள் மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகளிடம் உரிய முறையில் மழைநீர் சூழாமல் உடனுக்குடன் மழைநீரை போர்க்கால அடிப்படையில் விரைந்து அகற்ற அறிவுறுத்தினர். அப்பகுதியில் மழைநீர் வெளியேற கால்வாய் முறையாக அமைக்கப்படாததால் ஒவ்வொரு கனமழை காலங்களிலும் மழைநீர் தேங்கி வாகன ஓட்டிகள் கடும் சிரமத்திற்கு உள்ளாகி வருவது குறிப்பிடத்தக்கது. எனவே நிரந்தரமாக இப்பகுதியில் மழைநீர் தங்காமல் வெளியேறுவதற்கு உரிய நடவடிக்கைகளை நகராட்சி நிர்வாகம் மேற்கொள்ள வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை வைத்தனர்.